ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கணும்னா அந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ கத்திரிக்காயை வச்சு அந்த கத்திரிக்காயை வந்து சுட்டுட்டு நம்ம அந்த சட்னி செய்ய போகிறோம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் வாட்டிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அது மாதிரி நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஆனால் என்ன கேட்டாங்க, ஒரு கத்திரிக்காய் கூடவே எடுத்துக்கலாம், ஏன்னா சமயத்தில் வந்து உள்ளே பூச்சி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி வந்துடும். முதல்ல கத்திரிக்காய் மேலே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிட்டு அதை இந்த கருதுன்னு சொல்லுவோம்ல, இந்த முறுக்கு வடையெல்லாம் திருப்புவோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி சொருகிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு வாட்டிடலாம். இது இல்லாட்டினா பரவாயில்ல, நீங்கள் வந்து கத்தியில் சொருகி கூட இந்த மாதிரி வாட்டிடுங்க. டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா கருகிற வரைக்கும் நல்லா வாட்டிடுங்க. அதை அப்படியே சுற்றி சுற்றி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து எல்லா சைடும் நல்லா வந்து கருப்பாக வந்துடும். கொஞ்சம் அப்படியே கத்தி வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ நல்லா பிளாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த துவையில்லைங்க நம்ம இந்த கத்திரிக்காய் சுட்டிருக்கோம்ல, அந்த வாசம் அவ்வளவு நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுடலாம். அதுக்கு இது ரெண்டையும் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பத்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் அதுக்கு. அப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரு பல் வந்து பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், நான் இப்போ வந்து ஒரு சில்லு தேங்காய் அதில் போட்டிருக்கேங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா தேங்காய் வேண்டாம், அவ்வளோதாங்க. இது இப்போ வந்து நல்லா ஆறிடட்டும். மீன்வைல் நம்ம வந்து கத்திரிக்காயை நம்ம சுட்டு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அது வந்து தோலை ஃபுல்லாக வந்து உரிச்சு எடுத்துடலாம். மேலே நல்லா அழகாக உரிக்க வருங்க, மேலே இருக்க தோலை ஃபுல்லாக உரிச்சிருங்க. இதுக்கு நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காயாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் இப்போ வந்து நான் அந்த சட்னி அரைக்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 2 ஆச்சு வாங்கி, அதனால தான் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கருப்பாக இருக்கிறத ஃபுல்லாக வந்து எடுத்துடலாம். மேலே இருக்கிறத நம்ம இப்போ தோல் ஃபுல்லாக உரிச்சிட்டோம். நம்ம உள்ளே நல்லா வந்து பிரித்து பார்த்துடலாம். அந்த சென்டரில் கருப்பாக இருக்குல்லங்க, அது ஒன்றும் இல்லைங்கன்னா அந்த கருதை குத்தி சுட்டோம்ல அந்த இடம் வந்து அப்படியே பிளாக்காக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா பிரித்து பார்த்துருங்க, உள்ளே வந்து ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கிறீங்க. ஒரு தடவை அரைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், பூண்டு, தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்குங்க, அதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம இதோடு வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் அந்த நம்ம சுட்டு வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதையும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காண்டி ஆட் பண்ணுறோம். அந்த கத்திரிக்காயும் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி வேணால், ஒரு காட்டம்ல தண்ணி வேணால் ஊற்றி அரைச்சிருங்க.
காட்டம்ல தண்ணி ஊற்றுற மாதிரி தாங்க இருக்கும், இல்லை ரொம்ப அப்படியே கெட்டியாக இருக்கும். ஆனால் ஒரு காட்டம்ல தண்ணி சேர்த்து உப்பு போட்டு அரைச்சிருங்க, அவ்வளோதாங்க. சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அதில் சூப்பரான சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.